சொல்லுங்க முன்னாடி. சரி சம்பவம் எடுத்துக்கோங்க, ஆக எடுத்து பாருங்க, நான் உடனே வரேன். ஜெய் என்னப்பா சாப்பிடாம போற? இல்லம்மா, ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா, உடனே போக வேண்டியது இருக்குமா, நான் வரம்மா. தம்பி ஒரு நிமிஷம், இப்பவும் ஒன்னும் கேட்டு போகல, நான் சொல்றத கேளுப்பா. இந்த ஊரே வேணாம்ப்பா, இந்த ஊரை விட்டு போயிடலாம். அம்மா போலீஸ்காரனுக்கு குடும்பம் முக்கியம் இல்லம்மா, இந்த நாடும் நாட்டு மக்களும் தான் முக்கியம், என்னை வேலை செய்ய விடுமா. வணக்கங்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? தம்பி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. கோயிலுக்கு வரும்போதாவது செல்போன்ல பேசாம வரலாம்ல. அந்த பொண்ணு தானே இது. எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கேன். நீங்க? ஏசி ஜெயக்குமாரோட அம்மா. ஓ, சாரோட அம்மாவா நீங்க? நீங்க ஊர்ல இருந்து வந்தத சார் சொல்லவே இல்ல. உனக்கு தெரியாதம்மா, ராப்பகலா மக்களுக்காக சேவை செய்வதா போலீஸ்காரன், ஆனா இந்த ஊர்ல வாழ்றத நினைச்சாலே பயமா இருக்குமா. இந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொல்றேன், கேட்கவே மாட்டாமா. என்னம்மா நீங்க சிங்க மாதிரி ஒரு பிள்ளையை பெத்து வச்சுட்டு இப்படி பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்கம்மா, அவர் கூட சீக்கிரமே வந்த வேலையை முடிச்சுட்டு உங்க கூட பத்திரமா ஊர் திரும்புவாரு. அவன் மட்டும் இல்லம்மா, நீ தான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற. அம்மா என்னாச்சு, என்ன யோசனை? ஒண்ணு இல்லம்மா, உன்னதான் நினைச்சு பார்த்தேன். என்னம்மா சொல்றீங்க? அது சரி, வா என் வீட்டுக்கு போலாம். இல்லம்மா எனக்கு இப்ப நேரம் இல்லை, நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். வீட்டுல யாரு? ஐயா. வாங்க ஐயா, வாங்க. பயிர நினைச்சு கூப்பிடு. ஐயா அவங்க ரெண்டு பேரும் வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஐயா. எங்க போய்க்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாது ஐயா. நீ போய் சொல்ற, அவங்க இருக்கிற இடம் நல்லா தெரியும் உனக்கு. அடக்கலம் கொடுத்து என்னையும் ஒரு மனுஷன் அமைச்சு வாழ்க்கை கொடுத்த அந்த தெய்வங்களை எப்படியா நான் கொண்டு இருப்பேன் ஐயா? நான் கொலை பண்ணலையா, நான் கொலை பண்ணலையா, மீதம் இருக்கிற ரெண்டு அண்ணங்களையாவது காப்பாத்தி கொடுங்க ஐயா. என்னதான் நீ அழுந்து புரண்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். ஆமா சார். ஓகே சார், ஓகே சார். குறைச்சல் பிரிச்சு
வச்சிருக்காங்களே, கஷ்டப்படுறேன்ல. எங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் லீவ். தேங்க்யூ சார். இந்த ஊருக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எல்லாமே மாறி போச்சு. அப்படி ஆண்டாளம் மாதிரியா இருக்கு. அம்மா, 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 நீங்க யாருன்னு தெரியலையே. நான் தாம்மா ஏகாம்பரம். அண்ணே, ஏகாம்பரம் என்ன, எப்படின்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கம்மா. உங்களை பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலம்மா. அம்மா, கருப்பு தானே? நல்லா இருக்காருமா? ரொம்ப நல்லா இருக்காருமா? என் பிள்ளை உயிரோட இருக்கானா? ஐயாவே, மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி அச்சாச்சல் அப்படியே இருக்கு. அண்ணே, என் பையன் எங்க என்ன இருக்கான்? நான் உடனே பார்த்தாவணும், சொல்லுங்க அண்ணே. பதட்டப்படாதீங்கம்மா, பொறுமையா இருங்க. சந்தர்ப்பம் வரும்போது அவரே உங்களை பார்க்க வருவாருமா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீங்க அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தா அவரோட லட்சியம் கனவு எல்லாமே இடிச்சு தரமட்டம் ஆயிருமா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா. நானே ஒரு நாள் அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேம்மா. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் வர்றேம்மா.
இது எங்கு முடிந்திடுமோ? உயிரான சொந்தங்கள் ஒன்றாகத்தான் வந்து வெவ்வேறு பாதைகள் செல்கின்றதே இங்கு பயணமே தினம் தொடருதே பாதைகள் பல பெரியதே பயன்